Hi friends, welcome back to our channel Pondicherry Ponnu Srivi Paiyan. இன்னைக்கான வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஹேர் பன் வீடியோ தாங்க. நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. நான் நிறைய ஹேர் பன் போட்டிருக்கேன். இது எல்லாமும் சேர்ந்த மாதிரி இது ஒரு வீடியோவாக இருக்கும். மொத்தம் நான் வந்து ஒரு 6 ஹேர் பன் போடுறேன். ஃபஸ்ட்டு டைப் இது தாங்க பாருங்கள். இந்த பன் வந்து யூஸ்வலாக வந்து வீட்டில் வந்து எல்லாரும் போடுறது. இப்போ அம்மாலாம் இருக்கிறாங்கன்னா நம்ம வீட்டிலே இந்த மாதிரி தான் போட்டுப்பாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் நார்மல் ஹேர், சின்ன ஹேராக இருந்தால் இந்த கம்ஃபர்டபுளாக இருக்கும். மற்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய ஹேராக இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது ஒரு ஹேர் பன். இந்த ஹேர் பன் போட்டு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வச்சு நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஹேர் பண்ணுக்கும் அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வச்சு காமிக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இது ஃபஸ்ட்டு டைப்பு. செகண்ட் டைப் வந்து யூஸ்வலாக இது நான் போடுறது. இது வந்து பிச்சாடை டைப்புன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் சைடில் இப்படி இந்த வழக்கம் இருக்குது. இந்த பேர் தான் சொல்லுவாங்க பிச்சாடை டைப்பு. யூஸ்வலாக நான் வந்து இப்படி தான் போடுவேன். ஏன்னா இது போட்டேன்னா இந்த அவ்வளோ சீக்கிரத்தில் அவுந்தே வராது, அது பாட்டில் கிடக்கும். நான் வீட்டில் இருக்கும்போது இந்த ஹேர் பன் தான் போடுவேன். இது செகண்ட் டைப்பு. ஸோ உங்களுக்கு ஆன் தி வே டிப் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கேல்ப்பும் உங்களோட ஹேரோட வேர்க்கால்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு வந்து எண்ணெய் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் அது கூட வந்து இப்போ மூணில் ஒரு பங்கு வந்து விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்குவாங்க. மூணு பங்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பங்கு வந்து விளக்கெண்ணெய் ஆட் பண்ணி அந்த எண்ணெயை நீங்கள் ரெகுலராகவே தேய்க்க ஆரம்பிக்கலாம். உங்கள் முடி கருகருன்னு இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ப்ளஸ் வேப்பெண்ணெய் மீன்ஸ் இந்த கொட்டையிலேருந்து எடுக்கிற அந்த எண்ணெயை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து தேர்ட் டைப்பு. இதை பாருங்கள், அந்த பிச்சாரை டைப்லேயே சொல்லணும் இல்லையா, அந்த போட்டுட்டு மேலே உள்ள அந்த இதை வந்து கீழே வந்து இறக்கி விடணும். அப்படி இறக்கி விடும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு அழகாக கவர் ஆன மாதிரி இருக்கும். இது வந்து லேயர் ஹேர் பன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஹேர் பன் போட்டுக்கிட்டு வெளியே கூட போகலாம். அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கும். சைட் வியூ பாருங்கள், இப்படிதான் இருக்கும். இது தேர்ட் டைப்பு. அந்த டைப் போட்டுட்டு அதிலே கொஞ்சம் இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கணும். எல்லாத்துலேயுமே இந்த ஃப்ளவர் வச்சு காமிப்பேன், உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ நான் என்ன சொன்ன, வேப்பெண்ணெய் அந்த கொட்டையிலேருந்து எடுக்கிற அந்த வேப்பெண்ணெய் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா ஸ்மெல் வரும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா அதை அக்கேஷ்னலாக யூஸ் பண்ணுங்கள். ஆனால் ரெகுலராக நீங்கள் தேய்க்கிற எண்ணெயோட அதே மாதிரி மூணில் ஒரு பங்கு இந்த வேப்ப எண்ணெய். என்னென்னா நம்மளோட தேங்காய் எண்ணெயை வந்து காய்ச்சி அதில் வேப்பிலையை போட்டுனா அந்த க்ரீனிஷாக வந்துடும் எண்ணெய். அந்த வேப்ப எண்ணெயை நீங்கள் வந்து ரெகுலராக வந்து அந்த தேங்காய் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி ரெகுலர் ஆயிலோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ சூப்பராக இருக்கும், டேண்ட்ரஃப்க்கும் நல்லாயிருக்கும், ஹேர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் முடி வந்து கொட்டாது. ஸோ இந்த ரெண்டு மெத்தடில் நீங்கள் எண்ணெய் வீட்டிலையே வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டைப் ஆஃப் ஹேர் பண்ண பாருங்கள், ஃபுல்லாக முடியை வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கணும். ட்விஸ்ட் பண்ணி ஃபுல்லாக சுற்றி அதை செக்யூர் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து சைட் பின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபிஃப்த்து ஹேர் பண்ணுங்க. ஃபுல்லாக எல்லாத்தையும் சுற்றிக்கிட்டு என் கையில் இருக்க முடிய மட்டும் அப்படியே விட்டுருவேன். சுற்றின இடத்த வந்து செக்யூர் பண்ணுறதுக்காக சைட் பின் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கிளிப்பு மிஸ் ஆகிட்டு இப்போ அதை செக்யூர் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரை வச்சு காமிக்கிறேன். இதுதான் கடைசியாக உள்ள ஹேர் பன். இதை நான் உங்களுக்கு ஏற்கனவே போட்டிருக்கேன். நல்லா ட்விஸ்ட் பண்ணி அந்த கடைசி இதை வந்து மேலே நல்லா இழுத்துக்கிட்டு ஒரு கிளிப் ஒன்று போட்டுடணும். இந்த மாதிரி போட்டுட்டு சாரீக்கும் சரி சுடிதாருக்கும் சரி வெளியே கூட போயிட்டு வரலாம், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நான் செஞ்சு காமிச்ச இந்த 6 ஹேர் பன்னும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் உங்களை வேறு ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணுறேன். இந்த மாதிரி வெளியே போகும்போது இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வச்சு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும்.